கருத்தரங்கம் மற்றும் மரபு வழி உணவு திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவரையும் ஒரு தொன்மையான மரபின் மைந்தன், பழமையான செம்மையான அறிவார்ந்த ஞானமிக்க மரபின் வாரிசு என்ற அடிப்படையில் அதே மரபை அதன் சகோதர மரபுகளை சார்ந்த உங்களை வரவேற்பதில் எனக்கு மிகுந்த மனநிறைவு இருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 10 அல்லது 15,000 ஆண்டுகால தமிழர்களுடைய நாகரிக வரலாற்றில் ஒரு காலத்திலும் இருந்திராத, இனி எப்போதும் நிகழ்ந்திராத ஒரு இழிவான நிலையை, ஒரு அவலமான நிலையை சாட்சி கூறும் விதமாக இப்பொழுது உணவு திருவிழாக்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. மரபு வழி உணவு திருவிழாக்கள் நடத்தப்பட்டன. தமிழகத்தில் தமிழர்களுக்கு மரபு வழி உணவை பற்றி கூட்டம் போட்டு மேடை போட்டு பேச வேண்டியிருந்தது என்ற செய்தியை நம்முடைய பிள்ளைகள் ஒரு 20 ஆண்டுகள் கழித்து படித்தால் மனதளவில் அவர்கள் நம்மை காரி உமிழ்வார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த நம்முடைய முப்பாட்டங்கள் இப்படி ஒரு சமூகம் உருவாகும் என்று கனவிலேனும் கருதி இருந்தால் அவர்களும் நம்மை இழிவாக எண்ணியிருப்பார்கள், இகழ்ந்துரைத்திருப்பார்கள் என்று நான் நம்புகிறேன். எதை பற்றி வேண்டுமானாலும் விவாதம் செய்யலாம், எதை பற்றி வேண்டுமானாலும் பயிற்சி நடத்தலாம், ஒரு செயற்கைக்கோள் தயாரிப்பதை கல்லூரியில் படிக்கலாம், ஒரு கணிப்பொறி மென்பொருள் எழுதுவதை கல்லூரிகளில் பயிற்சி வகுப்புகளில் பயிலலாம், ஆனால் உணவு சமைப்பதை எல்லாம் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படிப்பதை விட அவமானகரமானது எதுவும் கிடையாது. எதை உண்ண வேண்டும் என்பதை சில வல்லுநர்கள் சொல்லும் அவல நிலை மனித குலத்தின் இழிவுகளில் மோசமானது. ஒரு எறும்பு தன்னுடைய சுவாச தொலைவிற்குள் இருக்கக்கூடிய உணவை தானே தேடி சென்று உண்டு கொண்டிருக்கிறது. ஒரு பன்றி தனக்கான உணவை குழப்பமில்லாமல் தேடி உண்டு கொண்டிருக்கிறது. ஒரு சிறுத்தை, ஒரு மண்புழு, ஒரு ஒருசல் உயிரி தனக்கு எது உணவு என்று எந்த குழப்பமும் இல்லாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் எது உணவு என்பதை பற்றியே பேசிக் கொண்டிருக்கும் ஒரே உயிரினம் மனித இனம் தான். எது உணவு என்று பட்டிமன்றம் போட்டு விவாதிக்கும் ஒரே உயிரினம் மனித இனம் என்பது மட்டுமல்லாமல் அந்த உணவை பற்றிய பல்வேறு கருத்துக்களை தர்க்கமாக மாற்றிய சமூகம் மனித இனத்திலேயே படித்த சமூகம் மட்டும்தான். எந்த மனிதரெல்லாம் கல்வி பயில தொடங்கினார்களோ அவர்களெல்லாம் எதை உண்பது எதை தின்பது என்று தெரியாமல் விழித்துக் கொண்டிருக்கும் நிலை இன்றைக்கு இருக்கிறது. எவரெல்லாம் கல்வியே கற்கவில்லையோ அவர்களுக்கு எது சிறந்த உணவு என்று நன்றாகவே தெரிந்திருக்கிறது. நான் இந்த 2 நிலைகளிலும் புழங்கிக் கொண்டிருப்பவன். என்னுடைய மனப்பூர்வமான நண்பர்கள் பழங்குடி மக்கள் இந்த நிகழ்வுக்கு வந்திருந்தால் அவர்கள் இந்த மாநகரத்தை பற்றி இதுநாள் வரை கொண்டிருந்த எல்லா கருத்துகளையும் உடைத்துவிட்டு திரும்ப மலையில் போய் படுத்து விடுவார்கள். ஏனென்றால் நான் பழங்குடிகளோடு பழகும் பொழுதெல்லாம் சில கேள்விகளை கேட்டு அவமானத்தை பதிலாக பெற்றவன். குழந்தைகளுக்கு என்ன உணவு கொடுப்பீர்கள் என்று நான் கேட்ட பொழுதெல்லாம் அவர்கள், குழந்தைகளுக்கு என்ன தனி உணவு இருக்கிறதா என்ன, நாங்கள் சாப்பிடுவதைத்தான் குழந்தைகள் சாப்பிடுவார்கள் என்று அவர்கள் பதில் சொன்னார்கள். முதியவர்களுக்கு என்ன உணவு என்று கேட்ட பொழுது, அப்படி என்னப்பா வயசு பார்க்க சாப்பிடுவாங்க, எல்லாருக்கும் ஒரே சாப்பாடு தான் என்று அவர்கள் சொன்னார்கள். நான் பேசுவது வழக்கமாக 80 அல்லது 90 அல்லது 100 வயது பெரியவர்களிடம். அங்கு இருக்கக்கூடிய குழந்தைகள் பிறக்கும் பொழுது எடை போட்டு பார்க்கும் பழக்கம் இல்லை, அவர்களிடம் தராசும் இல்லை, அவர்களுக்கு தராசை பற்றி தெரியாது. அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு குழந்தைகள் மருத்துவமனையில் பிறப்பதில்லை, அவர்களுக்கு மருத்துவமனை தெரியாது, தெரிந்தாலும் போவதற்கு வழி கிடையாது, பாதை கிடையாது. எனவே வீட்டிலோ காட்டிலோ வயல்மேட்டிலோ பிள்ளைகள் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் எது உணவு என்று நன்றாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இந்த மாநகர சமூகத்தில் இருக்கக்கூடிய நாம்
நமக்கான உணவு எது என்பதை தெரிந்து கொள்ளாமல் அலைவாய்ந்து அலைவாய்ந்து மேலும் மேலும் தவறுகளை புரிந்து மேலும் மேலும் பாவங்களை புரிந்து நஞ்சுகளை உணவாக மாற்றிக்கொண்டிருக்கிறோம். நண்பர்களே, இந்த படைப்பு, இந்த இயற்கையின் பேராற்றலின் படைப்பு அல்லது கடவுளின் படைப்பு என்பது தன்னுடைய படைப்புகள் அனைத்தையும் உணவால் காப்பாற்ற வேண்டும் என்ற அக்கறையுடன் கூடியது என்பதை நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நீங்கள் உளப்பூர்வமாக இதை நம்ப வேண்டும். உங்களுக்கு உண்மையிலேயே இந்த இயற்கையின் மீது மதிப்பு இருந்தால், உங்களுக்கு இந்த இயற்கையின் மீது நம்பிக்கை இருந்தால், உங்களுக்கு நமக்கு மேலான ஆற்றல், ஒரு பேராற்றல் இருக்கிறது என்ற பிடிப்பு இருந்தால், ஒரு உண்மை இருந்தால், அந்த சிந்தனையில் உண்மை இருந்தால், நீங்கள் உங்கள் உணவை பற்றி கவலைப்படுவதை நிறுத்த வேண்டும். ஏனென்றால் இங்கே படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிருக்குமான உணவு படைக்கப்பட்டிருக்கிறது. உணவு படைக்கப்பட்ட பிறகுதான் உயிர் படைக்கப்படுகிறது என்பதை நான் ஆன்மீகமாகவும் விளக்க முடியும், அறிவியலாகவும் விளக்க முடியும். ஒரு உயிரை படைத்துவிட்டு அது உணவுக்காக அலையும் அவல நிலையை இங்கே கடவுள் உருவாக்கவில்லை. இயற்கை அப்படியான அவல நிலையை இங்கே உருவாக்கவில்லை. இது மனிதர்கள் தங்களுடைய அறிவை கொண்டு, பகுத்தறிவை கொண்டு, தர்க்க அறிவை கொண்டு உருவாக்கிய கேவலம். ஒரு குழந்தைக்கு, ஒரு சிறுவனுக்கு, சிறுமிக்கு காலையில் ஒரு மேகி பாக்கெட்டை வாங்கி அவித்து கொடுக்கக்கூடிய அவலத்தை எந்த கடவுளும் படைக்கவில்லை. அது இயற்கையின் படைப்பு அல்ல. ஒரு சாலையோர உணவு விடுதியில், குளிர்பதன உணவு விடுதியில் போய் எதில் சமைத்தான், என்ன சமைத்தான் என்றே தெரியாமல் ஆடம்பரமான உணவை, விலை அதிகமான உணவை வாங்கி கொடுத்து விட்டு வாந்தி எடுக்கும் நிலையை கடவுளும் படைக்கவில்லை, இயற்கையும் படைக்கவில்லை. இந்த இயற்கை படைத்ததெல்லாம் இந்த தமிழ்நாட்டில் ஏறத்தாழ 2000 அரிசி வகைகளை இயற்கை படைத்திருந்தது. ஒன்றல்ல, இரண்டல்ல, ஏறத்தாழ 1300 வகை அரிசிகளை நம்முடைய முன்னோர்கள் பட்டியலிட்டு வைத்திருந்தார்கள் பெயர்களோடு. 2000க்கும் மேற்பட்ட அரிசிகள் இங்கே இருந்தன. இன்றைக்கு நாம் எதை மிச்சம் வைத்திருக்கிறோம்? கடைக்கு போய் பொன்னி வேண்டும் என்று கேட்கும் துப்பு எத்தனை பேருக்கு இருக்கிறது? 40 ரூபாய் அரிசி வேண்டுமா, 42 ரூபாய் அரிசி வேண்டுமா என்று கேட்கக்கூடிய இழிவான நிலைக்கு இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கிறது. அரிசியின் பெயர் தெரியாமல் நாம் சோறு தின்று கொண்டிருக்கிறோம். பருப்பின் பெயர் என்ன என்று கேட்டால் உதயம் பருப்பு என்று சொல்கிறோம். உதயம் என்ற நிறுவனம் தான் பருப்பு இந்த உலகத்தில் படைத்ததா? உப்பு என்ன என்று கேட்டால் தாரங்கதாரா கெமிக்கல்ஸ் உடைய உப்பு அல்லது டாடா உப்பு என்று சொல்லி, இவர்கள் தான் இந்த உலகத்தில் சமுத்திரத்தை படைத்த கடவுள்களா? டாடாவும் தாரங்கதாராவும் தான் இங்கே கடவுள்களா? இங்கே படைப்பை நாம் நிராகரித்து விட்டு கம்பெனிகளின் பின்னால் வால் பிடித்துக் கொண்டு அலைந்து கொண்டு அவன் சொல்வதெல்லாம் உணவு என்று வாங்கிக் கொண்டிருக்கும் வரை நமக்கு நல்ல உணவு கிடைப்பதற்கு வாய்ப்பு கிடையாது, நல்ல ஆயுள் கிடைப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. இன்றைக்கு ஒரு வீட்டினுடைய சமையலறையை நீங்கள், உங்களுடைய சமையலறையை ஒரு நோட்டு பேனாவோடு போய் நின்று கொண்டு பட்டியலிடுங்கள். உங்கள் கண்களுக்கு கம்பெனிகளின் பெயர்கள் தெரிகின்றனவா அல்லது உணவுப் பொருட்களின் பெயர்கள் தெரிகின்றனவா என்று தயவுசெய்து பட்டியலிடுங்கள். ஒரு மிளகாய் தூள், ஒரு மஞ்சள் தூள், ஒரு மல்லித்தூள், ஒரு மிளகு, சீரகம், மிளகுத்தூள், இவை எல்லாமே கம்பெனி தயாரிப்புகள். ஒரு மிளகாயை வாங்கி காய வைத்து அரைப்பதற்கான பக்குவமோ, பண்போ, பொறுப்போ, பொறுமையோ இன்றைக்கு ஆண்களுக்கும் இல்லை, பெண்களுக்கும் இல்லை. நான் சமைக்க தெரிந்தவன் என்ற அடிப்படையில் இங்கே சமையலை பற்றி பேசும் உரிமை எனக்கு உண்டு. என் வீட்டில் நான் சமைப்பது உண்டு. எனவே சமையலை பற்றி குறை சொல்லும்பொழுது அது பெண்களுக்கு எதிரான வாதமாக நான் பேச மாட்டேன். ஏனென்றால் நான் ஆண்களும் சமைக்க வேண்டும் என்று அழுத்தமாக கூறுகின்றவன், என்னுடைய நண்பர்களிடம் அதை வலியுறுத்தி கொண்டிருப்பவன். இது ஆண் பெண் சிக்கல் அல்ல, இது மனித இனத்திற்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சவால். யார் சமைப்பது என்பதை நாம் பிறகு பார்த்துக் கொள்ளலாம், ஆனால் எல்லாரும் சாப்பிட வேண்டும் என்பதிலே இங்கே மாற்று கருத்து இருக்க முடியாது.
எதை சாப்பிட வேண்டும் என்பதிலே இங்கே போட்டி போட்டுக்கொண்டு தர்க்கம் செய்து கொண்டு இருப்பது ஆயுளை குறைக்கும் வழி, வாரிசுகளை அழித்தொழிக்கும் வழி. அணு உலையை விட ஆபத்தானது சமையல் கூடங்கள், மறந்து விடாதீர்கள். அணு உலை வெடித்தால் அபாயம், ஆனால் நண்பர்களே உங்களுடைய சமையலறைகள் அன்றாடம் அணு உலைகளை போல் வெடித்துக் கொண்டிருக்கின்றன. நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்களில் நஞ்சும் வேதிப்பொருட்களும் கலந்திருக்கின்றன. இதயத்திற்கு நல்லது, இதயத்திற்கு நல்லது என்று 20 ஆண்டுகளாக விளம்பரம் செய்து கொண்டிருக்கிறார்கள் தாவர எண்ணெய்களை, குறிப்பாக சன்ஃபிளவர் உள்ளிட்ட எண்ணெய்களை. ஆனால் கடந்த 20 ஆண்டுகளில் ஏறத்தாழ 3 மடங்கு இதய நோயாளிகளின் எண்ணிக்கை இந்தியாவிலே அதிகரித்திருக்கிறது. வெறும் எள்ளையும் கடலையும் வாங்கி செக்கில் ஆட்டிக் கொண்டிருந்த என்னுடைய தகப்பனும் பாட்டனும் இதய நோய் என்ற பெயரை கூட கேள்விப்படாமல் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் நீங்கள் என்றைக்கு இதயத்தை பற்றி கவலைப்பட தொடங்கி எண்ணெய் பிராண்டை மாற்றினீர்களோ அப்பொழுது உங்கள் இதயத்தில் நோய் உருவாகிவிட்டது. இந்த வீடுகளில் இருந்து தூக்கி எறியும் வரை இதய நோயிலிருந்து நீங்கள் தப்ப முடியாது, இது சத்தியம். ஒரு எண்ணெய் வாங்கி செக்கில் போய் ஆட்டுவதற்கு நமக்கு நேரம் இல்லை, செக்குகள் எல்லாம் அழித்தொழித்து மூடிவிட்டோம். ஒரு நெல், நம்முடைய ஊரில் விளைந்த நெல்லை ஒரு ஆலையில் கொண்டு போய் அரைப்பதற்கு நமக்கு தெரியாது, நமக்கு நேரம் இல்லை, விருப்பம் இல்லை, ஆர்வம் இல்லை, அது இழிவு என்று கருதினோம். இன்றைக்கு கர்நாடகாவில் ஆலைகளிலிருந்து, ஆந்திர ஆலைகளிலிருந்து இங்கே அரிசி இறக்குமதியாகிறது. நீங்கள் அந்த ஆலைகளை பார்த்ததில்லை, அந்த ஆலைகளை பார்த்தால் நீங்கள் அந்த அரிசியை வாங்க மாட்டீர்கள். ரேஷனுக்கு போகக்கூடிய அரிசியும் நீங்கள் 50 ரூபாய் கொடுத்து வாங்கும் அரிசியும் ஒன்றுதான். நீங்கள் ஏமாற்றப்படுகிறீர்கள், ஏமாளிகள் என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். அந்த அரிசி தீட்டப்படாமல் சத்துடன் ஏழைகளுக்கு போகிறது. பணக்காரர்கள் நடுத்தர வர்க்கத்தினராகிய உங்களுக்கு அந்த அரிசி தீட்டப்பட்டு சத்தில்லாமல் நஞ்சாக மாற்றப்பட்டு சக்கையாக வந்து சேர்கிறது. ஏழைகள் இன்றைக்கும் நன்றாக உணவு, நல்ல உணவு சாப்பிடுகிறார்கள். பணம் இருப்பவர்கள் கேவலமான உணவை கொடுத்து ஏமாற்றப்படுகிறார்கள். எந்த பணம் தம்முடைய உயிரை உடல்நலத்தை காக்கும் என்று இந்த பணக்கார சமூகம் நம்புகிறதோ அந்த பணம் தான் அவர்களுடைய உடலையும் உயிரையும் அழித்துக் கொண்டிருக்கிறது என்பது உண்மை. பணம் இல்லாதவர்கள் தீட்டாத அரிசியை 1 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிடுகிறார்கள், பணம் இருப்பவர்கள் தீட்டிய சக்கையை வாங்கி சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பணம் இல்லாதவர்கள் 10 கிலோ எண்ணெய் வாங்கி கொண்டு போய் செக்கிலே ஆட்டி நல்ல எண்ணெயை சாப்பிடுகிறார்கள். பணம் இருப்பவர்கள் விலை அதிகமாக கொடுத்து இதய நோயை, சர்க்கரை நோயை, கொழுப்பை, இன்னும் புற்றுநோய் வரைக்கும் உருவாக்கக்கூடிய ரீஃபைண்ட் ஆயில்களை வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். பணம் இல்லாதவர்கள் நோய் வந்தால் வீட்டிலேயே படுத்துக்கொண்டு போர்த்தி கொண்டு படுத்து 5வது நாள் எழுந்து வேலைக்கு போகிறார்கள். உங்களுடைய உயிர்களை நீங்கள் அடகுவைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். எனவே பணம் உயிரை காப்பாற்றுவதில்லை, கல்வி உயிரை காப்பாற்றுவதில்லை, அறிவு உயிரை காப்பாற்றுவதில்லை. ஏனென்றால் பணமும் கல்வியும் அறிவும் இறைவன் படைப்புகள் அல்ல, இவை மனித சமூகம் தானே உருவாக்கி கொண்டது. எவையெல்லாம் படைக்கப்பட்டவையோ அவற்றை நம்பினால் வாழ முடியும், எவையெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டவையோ அவற்றின் பின்னால் சென்றால் வாழ முடியாது. இந்த விதி ஏறத்தாழ மனிதகுல வரலாற்றில் மாற்றப்பட முடியாத விதி. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்ரேலில் இதே போன்ற நெருக்கடி நிலை உருவான பொழுது இயேசு சொன்னார், பறவைகள் விதைப்பதும் இல்லை அறுப்பதும் இல்லை என்று அவர் சொன்னார். அதற்கு என்ன அர்த்தம்? இங்கே உணவை தேடி நீ அலையாதே, இங்கே படைக்கப்பட்ட ஒவ்வொரு உயிரும் முயற்சி செய்யாமலே உணவை உட்கொண்டு கொண்டிருக்கிறது, நீ முயற்சி செய்யாதே, நீ முயற்சி செய்யாமல் உனக்கு உணவு கிடைக்கும் என்று இயேசு கர்த்தரை குறிப்பிட்டு சொன்னார். கர்த்தர் என்பதும் பேராற்றல் என்பதும் கடவுள் என்பது எல்லாம் ஒன்றுதான், ஒவ்வொரு நாட்டிற்கும் ஒவ்வொரு பெயர். உணவு இங்கே படைக்கப்பட்டிருக்கிறது, நீங்கள் அதை தேடி அலைய வேண்டாம் என்ற செய்தியை நானும் உங்களுக்கு இந்த மேடையிலே வலியுறுத்துகிறேன். நீங்கள் அலையாதீர்கள், உணவு உங்களுக்காக படைக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்காக படைக்கப்பட்ட உணவு இன்றைக்கு விலை இல்லாமல் கிடைக்கிறது. ஆனால் உங்களை வஞ்சிப்பதற்காக தொழிற்சாலைகளில் தயாரிக்கப்படும் உணவுகள் இன்றைக்கு உங்களுடைய அடுப்படிகளில், சமையல் அறைகளில், அலமாரிகளை ஆக்கிரமித்துக் கொண்டிருக்கின்றன. ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு பள்ளிக்கூட வாசலில் நாவல் பழத்தையும் கொடுக்கா புள்ளியையும் இலந்தை பழத்தையும் பாட்டிமார்கள் விற்றுக் கொண்டிருந்தார்கள்.
படித்த வர்க்கம் என்ன சொன்னது, இதெல்லாம் ஈமோய்க்கும் பண்டம், இதை தின்றால் சளி பிடிக்கும், இதை தின்றால் தொற்று நோய் வரும் என்று சொன்னது. நான் எல்லாம் மழைக்கால ஜூன் ஜூலை மாதத்தில் நாவல் மரத்திலேயே கிடையாய் கிடப்பவன். ஈக்கும் எனக்கும் போட்டி நடக்கும் எப்பொழுதும், அப்படி ஒரு வளர்ப்பு பிறப்பு. நான் நாவல் பழம் உண்ணும் ஆசையில் சென்னையில் நான் பணிபுரியும் காலத்தில் ஒரு கடையில் போய் விலை கேட்டால் ஒரு கிலோ 450 ரூபாய் சொல்கிறார். ஒரு கிலோ நாவல் பழம் 450 ரூபாய், ஒரு கூறு ஒரு 100 கிராம் கூட இருக்காது. அந்த கொடுக்கா புள்ளி 70 ரூபாய் கடந்த ஆண்டு சென்னையில். இதை விட ஒரு ஏமாளித்தனம் இந்த சமூகத்தில் இருக்க முடியுமா? உங்களுடைய வீட்டு தோட்டத்தில் இருந்த மரங்கள், உங்கள் கிராமங்களில் குளக்கரைகளில் இருந்த மரங்கள், உங்கள் பிள்ளைகளுக்கு இலவசமாக கிடைத்த மரங்கள், நீங்கள் போனாலும் உங்களுக்கு பெயர் ஊர் விலாசம் ஜாதி எதுவும் தெரியாமல் வாரி வாரி கொடுத்த மரங்களை அழித்து விட்டு ஒரு ரூபாய்க்கு அந்த பழங்களை வாங்கிக் கொள்ளுங்கள் சாமி என்று கெஞ்சிய பாட்டிகளின் முகத்தில் எட்டி உதைத்து விட்டு, அதெல்லாம் ஈமைக்கும் பண்டம் என்று மேதாவித்தனமாக பேசிவிட்டு இன்றைக்கு 450 ரூபாய் கொடுத்து ஏன் வாங்குகிறீர்கள்? வெறும் ஆப்பிளை தின்றுவிட்டு உயிர் வாழ வேண்டியதுதானே? ஆப்பிரிக்கன் பழங்களையும் ஆஸ்திரேலிய பேரிக்காய்களையும் வாஷிங்டன் ஆப்பிள்களையும் மட்டுமே தின்றுவிட்டு உயிர் வாழ முடியுமா? அவன் அதில் மெழுகு பூசி அனுப்புகிறான், அதில் நஞ்சு தடவி அனுப்புகிறான் என்ற உடனே மனம் பதைக்கிறது, உடனே நல்ல ஆப்பிளை தேடி ஓடுகிறோம். ஏன் இன்றைக்கும் நாவல் பழமும் கொடுக்காய் புளியும் தேவைப்படுகிறது என்றால், எது நம் ஊரில் விளைகிறதோ அதுதான் நமக்கு, அதுதான் நமக்கான உணவு. இயற்கை ஒன்றும் விவரம் தெரியாமல் படைத்து விடவில்லை. நாவல் பழத்தை அந்த பருவத்திலே சாப்பிட்டுக் கொண்டே இருந்தால் சர்க்கரை நோய் என்ற சிந்தனை தேவையே கிடையாது. அப்படி ஒரு சிந்தனையே தேவையில்லை. ரத்தம் சுத்திகரிக்கப்படும், உடல் சுத்தமாகும். கொடுக்கா புள்ளியை சென்று கொண்டிருந்தால் புற்றுநோய் வரைக்கும் தடுக்க முடியும், வரவே வராது. இதெல்லாம் தெரியாமலா தின்றார்கள் பல ஆயிரம் வருடங்களாக? ஒரு 20 ஆண்டுகளில் திடீரென்று அறிவு வளர்ந்து விட்டது இந்த சமூகத்துக்கு. ஈ வைத்தால் தின்னக்கூடாது என்று நான் கேட்கிறேன். நீங்க ஏசி உணவு விடுதிகள் இருக்கின்றன, எல்லா கதவுகளையும் மூடி விடுகிறார்கள், காற்று போகவும் முடியாது வரவும் முடியாது, ஏசி ஓடிக்கொண்டிருக்கிறது, உட்கார்ந்து சாப்பிடும் மனிதர்கள் எல்லாம் புனிதர்களா? எவருக்குமே நோய் கிடையாதா? அவருடைய மூச்சு காற்றில் கிருமிகளே கிடையாதா? ஏசி திரையரங்கத்திலே உட்கார்ந்து படம் பார்க்கிறோம், என்ன சுத்தமான மனிதர்களுக்கு மட்டும்தான் அனுமதி என்று ஏதாவது சோதனை நடக்கிறதா? வீட்டுக்குள்ளே ஏசி போட்டுக்கொண்டு எல்லா கதவுகளையும் மூடிக்கொண்டு தூங்குகிறோம், அங்கே கிருமிகள் வாழ்வதே இல்லையா? ஒவ்வொருவருடைய வீட்டு சமையலறையில் பாத்திரம் கழுவதற்காக வைத்திருக்கிறோமே ஒரு குழி, அது மரண குழி, அதுல இல்லாத கிருமிகளா? அந்த ஈல் வந்து உட்கார்ந்து விட போகிறது. பாத்திரத்தை கழுவுவதற்கென்று பார்களை வேதி பொருட்களை வேதி கட்டிகளை வாங்கி தேய்க்கிறீர்களே, அதுல இல்லாத நஞ்சுகளா அந்த ஈயின் காலில இருக்கிறது? கிருமிகளை போக்குவதற்காக விம்பார் வாங்குகிறீர்கள், விம்பாருடைய நஞ்சை போக்குவதற்காக எதை வாங்க போகிறீர்கள்? எனவே ஒரு பாத்திரத்தில் உணவு வாடை அடித்தால் அது இயற்கை, ரசாயன வாடை அடித்தால் செயற்கை. நமக்கு உணவு வாடை அடிக்க கூடாது, ரசாயன வாடை அடித்தால் பரவாயில்லை. கொசுக்களை ஒழிப்பதற்காக இங்கே ஒரு பெரிய இயக்கம் நடக்கிறது, வீட்டுக்கு வீடு அந்த இயக்கம் இருக்கிறது. ஒவ்வொருவரும் போராளிகள் தான், கொசு ஒழிப்பு போராளிகள் ஏறத்தாழ தமிழ்நாட்டில் பெருகி கொண்டிருக்கிறார்கள். என்ன இந்த காயிலை வாங்குவதா அந்த காயிலை வாங்குவதா என்ற காலம் மாறி போய் இப்பொழுது லிக்விடேட்டர் என்ற திரவ நஞ்சு. நீங்கள் படித்து பார்க்கிறீர்களா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. ஒவ்வொரு லிக்விடேட்டரிலும் போட்டிருக்கிறதே அது நஞ்சு என்று. காற்றில் நஞ்சை பரவிட்டுக் கொண்டு கதவுகளை அடைத்துக் கொண்டு குழந்தைகளோடு கட்டிப்பிடித்து தூங்குவதற்கு உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? எதை படித்தோம்? ஏன் இது கூட தெரியாமல் போனது? இதை கூடவா சொல்லிக் கொடுக்க முடியும்? கொசு கடித்தால் வரும் துன்பத்தை விட இந்த சுவாசத்தின் வழியாக பரவும் நஞ்சினால் வரும் துன்பம் அதிகம். நண்பர்களே, தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள், இதையெல்லாம் விளக்க வேண்டுமா? அவன் எழுதியிருக்கிறானா இது நஞ்சு என்று? அதை கூட பார்க்க மாட்டீர்களா? கொசு கடித்தால் மிஞ்சி போனால் என்ன வந்துவிடும்? ஒரு காய்ச்சல் வரும், வந்துவிட்டு போட்டுமே. மலேரியா காய்ச்சல் வந்தால் என்ன செத்து போயிடுவார்களா?
டெங்கு காய்ச்சல் வந்தால் என்ன செத்து போயிட்டு வர்றாங்களா எல்லாரும்? அரசாங்கத்தின் புள்ளி விவரமே டெங்கு காய்ச்சல் வந்து செத்து போனவருடைய எண்ணிக்கை 1000 கூட கிடையாது. இந்த 100 கோடி பேர் வாழக்கூடிய இந்தியாவில் இந்த டெங்கு காய்ச்சல் வரும், மலேரியா காய்ச்சல் வரும் என்றெல்லாம் பூச்சாண்டி காட்டி இவன் கொசு மருந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறான். உங்களிடம் வந்தால் என்ன? டெங்கு காய்ச்சல் வந்தால் ஒழிக்க முடியாதா? இந்த மரபில் அதற்கெல்லாம் மருந்தே இல்லையா? நிலவேம்பு கஷாயம் குடித்தால் டெங்கு ஒழிந்து விட்டது என்ற செய்தியாவது நீங்கள் படிக்கிறீர்களா இல்லையா? ஒரு காலத்தில் கொசுவலை கட்டி கொள்ளும் பழக்கம் இருந்தது. வாங்க கூடாது என்று ஏதாவது தீர்மானம் போட்டு விட்டதா படித்த சமூகம்? ஒவ்வொருவருடைய படுக்கைக்கு மேலும் ஒரு முறை கொசுவலையை வாங்கி கட்டி கொண்டு நிம்மதியாக தூங்கலாமே. ஆனால் அதை எடுத்துவிட்டு ஒரு நஞ்சை வாங்கி வீட்டிலே பொருத்திக் கொள்ளும் நாகரிகம் இன்றைக்கு பெருகிவிட்டது. ஒரு குடிநீரை காசு கொடுத்து வாங்கும் கேவலம். ஒரு கம்பெனி இன்னைக்கு இடையிலே ஒரு முறை வேலை நிறுத்தம் செய்தார்கள். குடிநீர் உற்பத்தியாளர்கள் எல்லாம், குடிநீர் உற்பத்தி செய்யும் இயற்கை சுரண்டல்வாதிகள் எல்லாம் ஒரு வேலை நிறுத்தம் செய்தார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு விலை கட்டுப்படியாகவில்லை என்று. இவர்கள் 1 மாதம் வேலை நிறுத்தம் செய்தால் இந்த சமூகம் விக்கி கொண்டு சாகுமா? குடிநீர் நிறுவனம் மூடிவிட்டால் மரணமா உங்களுக்கு? குடிக்க தண்ணீர் இல்லையா? சமைக்க மாட்டீர்களா? மைசூரில் இழுத்து மூடினால் சோறு இல்லாமல் இருப்பீர்களா? யாரை நம்புவது? என்ன உணவுக்கும் படுக்கைக்கும் குடிநீருக்கும் கம்பெனிகளை ஒப்படைத்து விட்டு அடகு வைத்து விட்டு கிட்டத்தட்ட அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கும் நாகரிக அறிவு பூர்வமான சமூகம் இது. அதனால தான் சொன்னேன், இப்படி ஒரு இழிவான நிலை உருவாகும் என்று நம்முடைய முன்னோர்கள் கணித்திருக்க மாட்டார்கள். நான் உங்களை ஒரு நல்ல வாழ்க்கைக்கு அழைக்க வந்தேன், ஒரு தற்சார்பான வாழ்க்கைக்கு உங்களை அழைக்க வந்தேன். உங்கள் எல்லோருக்கும் ஊர் இருக்கும், அந்த ஊரை திரும்பி பாருங்கள். உங்கள் ஊரில் ஒரு காணி நிலம் இருந்தால் அந்த நிலத்திற்கு போய் காலை வையுங்கள், வேலி எடுங்கள், அந்த நிலத்தை பாதுகாக்க முற்படுங்கள். நண்பர்களே, இந்த நகரம் மாநகரம் உங்களுக்கு பணம் கொடுக்கும், இடது கையில் பணத்தை கொடுத்து விட்டு வலது கையில் பிடுங்கும் மாநகரம் இது. கடன் இல்லாமல் வாழ்வோர் இந்த மாநகரத்தில் ஏறத்தாழ யாருமே இருக்க மாட்டார்கள் என்பதை நான் அறிவேன். நானும் இங்கே வாழ்ந்தவன். கடன் இல்லாதவர்கள் வாழ்ந்தால் கூட பரவாயில்லை, நோய் இல்லாதவர்கள் இந்த நகரத்தில் வாழ்வதற்கு வாய்ப்பே இல்லை என்பதை நான் நன்கு அறிவேன். ஏனென்றால் உங்களிடம் இந்த நகரம் உழைப்பை சுரண்டி உங்களுடைய இரவு பொழுதுகளை திருடி, நீங்களும் உங்கள் வாழ்க்கை துணையும் கூடும் நேரங்களை திருடி பிடுங்கி, உங்கள் பிள்ளைகளும் நீங்களும் கொஞ்சு குழாவும் காலங்களை பிடுங்கி தங்களுடைய தொழிற்சாலைகளை, தங்களுடைய உற்பத்தி பொருட்களை மேம்படுத்தி உங்களை சக்கையாக துப்பிவிட்டு உங்களை கதவடைத்து வெளியே துரத்தும் பொழுது போய் சேருவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 4 அடி நிலம் வேண்டும். அதை இந்த நகரம் உங்களுக்கு வழங்காது. இங்க எல்லாம் சதுரடி கணக்கில் பேசுவாங்க. இங்க வாழும் வீடுகள் எல்லாம் சதுரடி கணக்கில் உள்ளவை. ஆனால் உங்களுடைய ஊர் இன்றைக்கும் ஏக்கரை பற்றி பேசக்கூடிய தாராள மனப்பான்மையோடு இருக்கிறது. எனவே உங்களுடைய கிராமத்தை நீங்கள் திரும்பி பாருங்கள். உங்களுடைய சொந்த ஊர் பற்றி நினைவுகளுக்குள் மூழ்குங்கள். பிழைக்க வந்த ஊரில் வாழ முடியாது. வாழ வேண்டிய ஊரை பிழைப்புக்கானதாக மாற்ற முடியாது. நீங்கள் வாழ வேண்டிய ஊரில் இப்பொழுது தொழிற்சாலைகள் வந்து கொண்டிருக்கின்றன. நீங்கள் வாழ வேண்டிய ஊர் இதே சென்னை போல மாற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. எல்லா ஊர்களும் நீங்கள் சென்று அடைவதற்கு அங்கே இடமில்லாத காலம் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. சென்னையிலிருந்து திருப்பெரும்புதூர் வரை இருந்த கிராமங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு விட்டன. அவை எல்லாம் இன்றைக்கு இல்லை. செங்கல்பட்டு வரை சென்னை நீண்டு விட்டது. திருச்சியை சுற்றி இருந்த கிராமங்களை காணவில்லை. ஈரோட்டின் உள்ளே ஓடிக்கொண்டிருந்த ஓடைகளும் ஆறுகளும் சாக்கடைகளாக ஓடிக்கொண்டிருக்கின்றன. ஈரோட்டில் குடிப்பதற்கு நல்ல நீர் இல்லை. திருப்பூரில் நல்ல குடிநீர் இல்லை. கோவை கொள்ளையடிக்கப்பட்டு பல காலமாகிறது. நீலகிரியும் கொடைக்கானலும் கபலீகரம் செய்யப்பட்டு விட்டன.
எஞ்சியிருப்பவை மிகச்சில கிராமங்கள். அந்த ஊர்களிலும் சிறப்பு பொருளாதார மண்டலம் என்ற பெயரிலும் அரசு தொழில் பூங்காக்கள் என்ற பெயரிலும் பெரிய பெரிய நிறுவனங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. பல குடும்பங்களுடைய வயிற்று பிழைப்பை பாதுகாத்து வந்த நிலங்களில் இன்றைக்கு நாற்கர சாலை போடப்பட்டிருக்கிறது. அதிலே நீங்களும் நானும் 200-300 கப்பம் கட்டி கொண்டு கார் ஓட்டி கொண்டிருக்கிறோம். நம்முடைய சாலை நமக்கு இல்லை, நம்முடைய குடிநீர் நமக்கு இல்லை, நம்முடைய அரிசி நமக்கு இல்லை, நம்முடைய உடல் நலம் இன்றைக்கு மருத்துவமனைகளிலும் இன்சூரன்ஸ் கம்பெனிகளிடம் அடகு வைக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய குழந்தைகளின் கல்வி சில கல்வி கொள்ளையர்களிடம் சில பல லட்சங்களுக்கு விற்கப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கை ஏதோ ஒரு முதலாளியிடம், ஏதோ ஒரு பெருநிறுவனத்திடம் குத்தகைக்கு விடப்பட்டிருக்கிறது. 1 லட்சம் ரூபாய் இந்த சென்னையில் சம்பாதிப்பவர் எவ்வளவு சேமிக்கிறார் சொல்லட்டுமே. 2 லட்சம் ரூபாய் சம்பாதிப்பவர் என்ன சேமிப்பு வைத்திருக்கிறார்? இவர்கள் எல்லாம் இரவு எத்தனை மணிக்கு படுக்கிறார்கள், எத்தனை மணிக்கு தூங்குகிறார்கள் என்று சொல்லட்டும். இவர்களுக்கு பசிக்கிறதா என்று சொல்லட்டும், பசிக்கும் போது சாப்பிட முடிகிறதா என்று சொல்லட்டும், சாப்பிடும் போது நல்ல சாப்பாடு கிடைக்கிறதா என்று சொல்லட்டும். வேற என்ன வாழ்க்கை? இதற்குத்தான் பிறந்தோமா? அடிமை சேவகம் செய்து ஏமாளியாய் நிற்பதற்குத்தான் நாம் பிறந்தோமா? வந்தவன் போனவன் எல்லாம் மிளகாய் அரைத்து விட்டு நம்முடைய உடல் நலத்தை, உயிர் நலத்தை, வாரிசு நலத்தை, ஊர் நலத்தை பிடுங்குவான் நாம் இழித்துக் கொண்டே நிற்பதற்கு தான் பிறந்தோமா? நமக்கு எல்லாம் அறிவு இல்லையா? பணத்தின் பின்னால், இந்த நவீன அறிவியலின் பின்னால் ஓடும் சமூகம் ஒருபோதும் உண்மையை உணர்ந்து கொள்ளாது, ஒருபோதும் உணர்ந்து கொள்ளாது. அந்த சமூகம் ஒன்று ஏமாற்றும் அல்லது ஏமாற்றப்படும், இது இரண்டுதான் தெரியும். வெறும் படிப்பை நம்புபவர்களுக்கு, வெறும் சமூக அறிவியலை நம்புபவர்களுக்கு ஏமாற்றத்திலையும் தெரியும் அல்லது ஏமாற தெரியும், இரண்டு வகையில் தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஒரு இன்னசென்ஸ், அறியாமை, ஏமாற்றத்தை பற்றி கேள்விப்படாத தன்மை அவர்களுக்கு தெரியாது. ஏனென்றால் அறிவியல் என்பதே ஒரு ஏமாற்றம், அது அடிப்படையிலே ஒரு ஏமாற்று, சில கணக்குகளை நம்ப செய்யும் ஏமாற்று. அதை படித்தவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் நம்முடைய முன்னோர்கள் இந்த பிரபஞ்சத்தை பற்றிய ரகசியங்கள் எல்லாம் சொன்னவர்கள். இந்த பூமியில் தாவரம் சங்கமம் என்று இரண்டு வகையான உயிர்கள் இருக்கின்றன. தாவரம் என்றால் நின்ற இடத்தில் வாழும் உயிர், அசையாமல் உணவு தேடும் உயிர். சங்கமம் என்றால் அலைந்து திரிந்து அசைந்து உயிர் தேடும் உயிர் என்று சொன்னது திருவாசகம். இதை தாண்டிய அறிவியல் உண்மை இங்கு கண்டுபிடிக்கப்பட்டு விட்டதா? 1200 ஆண்டுகளுக்கு முன்பு சொல்லப்பட்டது தாவரமும் சங்கமமும் இந்த பூமியில் உயிர்களாக இருக்கின்றன என்று. ஒரு அணுவில் நிகழும் மாற்றங்களை பதிவு செய்த